அழிந்து வரும் உயிரினங்களில் சில தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்று கடந்த எபிசோடின் இறுதியில் கேட்டோம் அவை என்னென்ன தேசிய விலங்கு புலி தெரியும் ஆனால் மாநில விலங்கு என்ன தெரியுமா தேசிய விலங்கு எப்படி அழிவின் விளிம்பில் உள்ளதோ அதே போல மாநில விலங்கும் அழிவின் விளிம்பில்தான் உள்ளது சங்கம் வளர்த்த தமிழ்நாட்டில் அந்த சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த ஒரு உயிரினம் இன்னும் இருக்கிறது தெரியுமா தமிழ்நாடு பல அரிய வகை உயிரினங்கள் வாழும் முக்கிய பகுதி நிலப்பரப்பில் மட்டுமல்ல கடற்பரப்பிலும் கூட மன்னார் வளைகுடாவை பயாலஜிஸ்டிக்ஸ் பாரடைஸ் அதாவது உயிரியல் ஆய்வாளர்களின் சொர்க்கம் என்று அழைப்பதுண்டு உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை திட்டு அங்குதான் உள்ளது நிலப்பரப்பில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பல்வேறு மிக பழமையான மலைத்தொடர்களில் ஒன்று இந்த மேற்கு தொடர்ச்சி பகுதி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்து கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் வரை சங்கிலி தொடர் போல் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி கிடக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை நீண்டு பரவியுள்ளது கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விட மேற்கு தொடர்ச்சி மலைகள் சற்றே மாறுபட்ட அமைப்புடன் காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சராசரி உயரம் ஆயிரம் மீட்டர்கள் முதல் ஆயிரத்து ஐநூறு மீட்டர்கள் வரை உள்ளன தமிழ்நாட்டில் இந்த மலைத்தொடரின் அதிகபட்ச உயரமான சிகரங்கள் தொட்டபெட்டா இரண்டாயிரத்து அறுநூற்று இருபது மீட்டர்கள் மற்றும் முக்கூர்த்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பது மீட்டர்கள் மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மிகப்பெரிய சிகரம் ஆனைமுடி இந்த மலைத்தொடர் அரபிக்கடலில் இருந்து வரும் குளிர்ந்த காற்றை தடுத்து தென் மாநிலங்களுக்கு நல்ல மழையை தருகிறது காலத்தில் அதிக வெப்பம் தாக்காமல் குளிர்காலத்தில் அதிக குளிர் தாக்காமல் நம்மை காக்கும் தாய் போல தென்னிந்தியாவின் பருவகால நிலையை பாதுகாக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலையை பற்றி இன்னும் ஒரு அரிய தகவல் என்ன தெரியுமா இது இமயமலையை விட பழமையானது மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறைந்தது ஐநூறு முதல் எழுநூறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக அதாவது இமயமலையை விட பழமையானதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முப்பத்தி ஒன்பது இடங்களை பாரம்பரிய இடங்களாக உலக பாரம்பரிய குழு அறிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையின் பெருமைகள் குறித்து பட்டியலிட்டுள்ள உலக பாரம்பரிய குழு மேற்கு தொடர்ச்சி மலை தனித்துவமான உயிர் இயற்பியல் மற்றும் சூழ்நிலையில் நடைமுறையுடன் மிக முக்கியமான பூகோள அம்சங்களை கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட மூலிகைச் செடிகள் எங்கும் பார்த்திருக்க முடியாத பதினாறு வகையான பறவைகள் நூற்றி எழுபத்தி ஒன்பது வகையான அனைத்துணி வகைகள் நூற்று வகையான நன்னீர் மீன்கள் உள்ளன அகஸ்திய மலை பெரியாறு ஆனைமலை நீலகிரி தலைக்காவிரி குத்திரமுக் சையாத்ரி என்று ஏழு மலைத்தொகுப்புகளை அடக்கியது மேற்கு தொடர்ச்சி மலை ஆறு மாநிலங்களில் உள்ள முப்பது கோடி மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது விவசாயத்திற்கு தேவையான நேரடி மற்றும் மறைமுக தேவைகளை மேற்கு தொடர்ச்சி மலைதான் நிறைவேற்றுகிறது கோதாவரி கிருஷ்ணா காவிரி மற்றும் தாமிரபரணி என்று தென்னிந்தியாவின் பல முக்கிய ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகின்றன மகாராஷ்டிராவில் உள்ள கோபாலி அணை கொய்னா அணை கேரளாவில் உள்ள பரம்பிக்குளம் அணை தமிழ்நாட்டில் உள்ள மீட்டூர் அணைக்கட்டு போன்றவை இந்த மலைத்தொடரின் முக்கியமான அணைகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியல் சிறப்பு மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய இடங்கள் பட்டியலில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று சேர்க்கப்பட்டது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது டேங்கப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி இவ்வளவு தகவல்கள் எதற்காக என்றால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் இந்தியாவிலேயே இல்லாத அரிய உயிரினங்கள் எல்லாம் இருக்கின்றன மிக முக்கியமாக வரையாடு நீலகிரி வரையாடு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரிய சிறப்பினங்களில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறிப்பாக அதன் தெற்கு பகுதியில் மட்டுமே காணப்படும் புல்வெளி சுற்றுச்சூழலில் வாழ்பவை நீலகிரி வரையாடுகள் உலகின் வேறெந்த பகுதிகளிலும் காணப்படாதவை இந்த வரையாடுகள் அதிக மழை கடல் மீட்டத்திலிருந்து முன்னூறு மீட்டர் முதல் இரண்டாயிரத்து அறுநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும் மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழ்ந்து வருகின்றன இந்த வரையாடுதான் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி ஆனைமலை மேகமலை பழனிமலை சிறுவாணி மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்கா அகஸ்தியர் மலை போன்ற வெகு சில இடங்களில் மட்டுமே இந்த வரையாடுகளை பார்க்க முடியும் அப்படி இந்த வரையாடுகளுக்கு என்ன சிறப்பு என்று யோசிக்கிறீர்களா இந்தியாவில் மொத்தம் இரு வகையான மலையாடுகள் உள்ளன ஒன்று இமயமலை ஆடுகள் மற்றொன்று நம்ம ஊர் வரையாடுகள் மலை உச்சிகளில் உள்ள பாறை இடுக்குகளில் மட்டுமே வசிக்கும் முதிர் தான் வரையாடு நூறு கிலோ எடையும் நூற்று பத்து சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் பெண் வரையாடு ஐம்பது கிலோ எடையும் எண்பது சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில் வரையாடு வருகிறது ஓங்குமால் வரையாடு வரையாடுள்ள கவி நுடைந்தூக்கு பெருந்தேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நூறு பட்டினப்பாலை பரிபாடல் பதிற்றுப்பத்து நச்சினை ஆகியவற்றில் வருடை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வரையாடு அந்த வரையாடு நெல்லிக்காய் சாப்பிடும் காட்சியை புரிமட மறையான் கருநரை நல்கேறு தீம்புழி நெல்லி மாந்தி அயலது தேம்பாய் மாமலர் நடுங்க வெய்து உயிர்த்து ஓங்கு மலை பைஞ்சுனை பருகும் நாடன் நம்மை விட்டு அமையுமோ மற்றை கைமிக வடபுல வாடைக்கு அழிமலை தென் படரும் தன் பணி நாளை என்று மதுரை கண்டராதித்தன் பாடலில் காட்சிப்படுத்துகிறார்கள் நெடுவரை மிசையது குறுங்கால் வருடை என்று ஐங்குறு நூற்றில் மழையாடு சிமையமால் வரை கப ஆண் வரை ஆடு வருடை தோற்றம் என்று பட்டினப்பாலையில் வரையாடு காட்சிகள் எழுதப்பட்டுள்ளன காட்டாடு இனத்திலேயே வரையாடு மிகவும் பெரிய உடல் கொண்டது இந்தியாவில் காணப்படும் மற்றொரு காட்டாடு இனமான இமாலயா காட்டாட்டை விட சற்று பெரியது இவை புல்வெளிகளில் காணப்படும் பொருட்களையே உணவாக உண்ணும் கூட்டமாக விடியற்காலையிலோ அல்லது மாலை நேரங்களிலோ மேயிச் செல்கின்றன கொஞ்சூணிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் அதிக வெப்பமான பகல்பொழுதில் செங்குத்தாக இருக்கும் பாறை இடுக்குகளில் ஓய்வெடுக்கும் கூட்டமாக ஓய்வெடுக்கும் போது இந்த ஆட்டுக்குழுவின் ஒரு ஆடு உயர்ந்த இடத்திலிருந்து காவல் காக்கும் பெரும்பாலும் பெண் ஆடுகளே இந்த பணியை செய்கின்றன மிகவும் கூர்மையான பார்வையுடைய இந்த ஆடுகள் எதிரிகளை மிகவும் தூரத்தில் இருந்தே கண்டுபிடித்துவிடும் தீது சூழும் நேரங்களில் ஒளி எழுப்பி உறக்க கத்தி கூட்டத்தை எச்சரிக்கும் மொத்தமாக வரையாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு தான் இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது அதில் ஆயிரம் ஆடுகள் வரை கேரளாவில் உள்ள ரவிக்குளம் தேசிய பூங்காவிலும் முன்னூறு ஆடுகள் வரை ஆனைமலை பகுதியிலும் இருக்கின்றன அணைக்கட்டுதல் காடுகளை சாலைகள் அமைத்தல் வேட்டையாடுதல் போன்ற நடவடிக்கைகள் இந்த ஆடுகளின் சூழலை பாதித்துள்ளன ஆனால் அது மட்டுமே காரணமல்ல உண்ணிகளும் மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது மேலும் பிரிட்டிஷார் நடத்திய வேட்டையை மிகப்பெரிய எண்ணிக்கையில் இந்த ஆடுகள் அழிவை சந்திக்க காரணம் என்று சொல்லப்படுகிறது அதன் வாழ்விடங்கள் துண்டாடப்பட்டுள்ளது இதனால் இவை சிறு சிறு குழுக்களாக சிதறி வாழ்கின்றன அதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் முதலாளித்துவ வளர்ச்சியின் தாக்கம் என்று சொல்லலாம் சுமார் ஆயிரத்து இருநூறு மீட்டர் முதல் இரண்டாயிரத்து அறுநூறு மீட்டர் வரையிலான மலை உச்சியில் வாழும் தன்மையை கொண்டவை வரையாடுகள் அவ்வளவு உச்சியில் சோலை காடுகளும் புல்வெளி நிலங்களுமே அதிகம் இருக்கும் எனவே இவற்றின் உணவில் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதம் பொருட்கள் தான் யிலை காஃபி போன்ற பணப்பயிர்கள் பயிரிடுவதாலும் ஒற்றைப்பயிர் சாகுபடி விவசாய முறையாலும் மனிதர்களால் உருவாக்கப்படுகிற பருவநிலை மாற்றத்தாலும் சூளை காடுகளும் புல்வெளி நிலங்களும் அழிந்து வருகின்றன எண்ணிக்கை குறைவதற்கு இவை முக்கியமான காரணங்கள் தவிர கள்ள வேட்டையாலும் முறைப்படுத்தப்படாத சுற்றுலாவாலும் நீலகிரி வரையாடுகள் அருகி வருகின்றன இந்தியாவில் நீலகிரி வரையாடுகளை பற்றி ஆய்வு செய்த ஷேலர் தன் அனுபவங்களை ஆஃப் சைலன்ஸ் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதில் அவர் மேகம் போல் அலையும் ஆடுகள் என்று குறிப்பிடுகிறார் காரணம் மலை மேகங்களோடு மேகமாக இந்த வரையாடுகளும் மனிதர்களின் கண்களுக்கு தென்படாமல் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து விடுவார் இன்றைக்கு மேகம் போலவே காணாமல் போய்விடக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றன நீலகிரி வரையாடுகள் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு சங்க காலத்தில் தொடங்கி இன்று வரையில் நம் கண்முன்னே நிற்கும் ஓர் உயிரினம் இன்று அழிவின் விளிம்பில் இந்த வரையாடுகளை பாதுகாப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ப்ராஜெக்ட் நீலகிரி தார் என்ற பெயரில் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையாடுகளில் வரையாடுகளைப் போல எண்ணற்ற அரிய வகை உயிரினங்கள் இன்னும் மிச்சம் இருக்கின்றன எப்படி வரையாடுகள் தமிழ்நாடு மற்றும் கேரள பகுதிகளுக்கு உரியதோ அதே போல இன்னொரு விலங்கு உண்டு மணக்க மணக்க வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்காகவே அழிக்கப்பட்ட இன்னொரு இனம் தான் மலபார் புணகு பூனை மலபார் லார்ஜ் ஸ்பாட்டட் சிவட் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள் தான் பூனைகளின் வாழிடம் ஆப்பிரிக்க புணுக்கு பூனைகள் தான் உலக பிரசிதம் இந்தியாவிலும் பல வகையான புணுகு பூனைகள் உண்டு மலபாரை தவிர்த்த மற்ற பிரதேசங்களில் சிறிய வகையான புணுக்கு பூனைகள் இருந்தன மலபார் வகை புணுக்கு பூனை ஆப்பிரிக்க வகையை போல பெரியது வாலை தவிர்த்து உடல் மட்டுமே சுமார் நான்கு அடி வரை இருக்கும் நான்கரை கிலோ இடை வரை இதன் எடை இருக்கும் இவற்றை பெரும்புள்ளி பூனைகள் என்று விலங்கியலாளர்கள் அழைப்பார்கள் மங்கிய சாம்பல் நிறத்தில் இருக்கும் அதில் இன்னும் மங்கி நிறத்தில் புள்ளிகளும் கோடுகளும் இருக்கும் முதுகுப்புறத்தில் கரிய முடி சிலிர்த்து நிற்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின்படி அங்கு இந்த பூனைகளின் எண்ணிக்கை வெறும் இருநூற்று ஐம்பது மட்டுமே இந்த வகை புணகு பூனைகளை கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் என்று வகைப்படுத்தியுள்ளது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை கேரளாவில் உள்ளூர் வணிகர்கள் மலபார் பூனைகளை புணுகு பெறுவதற்காக வளர்த்தனர் இப்போது இந்த உயிரினமே வாழ்விட இழப்பு மற்றும் வாழ்விட துண்டிப்பு போன்ற காரணங்களால் அழியும் நிலையில் இருக்கின்றன இவற்றின் வாலுக்கும் குதத்துக்கும் இடையிலான பகுதியில் இருக்கும் இரண்டு சுரப்பிகளில் சுரக்கும் ஒரு வகையான வாசனை கலந்த திரவியமே புணுகு இந்த பிசின் போன்ற திரவம் தான் இவற்றின் இனப்பெருக்கத்துக்கு உதவுகிறது இந்த வாசனை திரவியத்துக்காகத்தான் இவை வேட்டையாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த புழுகு புனைகள் கண்ணிலையை படவில்லை என்று சிலர் அதிரவைக்கும் தகவல்களையும் வெளியிட்டார்கள் நம் வாழ்வியலோடு கலந்திருக்கிற விலங்குகள் பலவும் இன்று அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் தான் இருக்கிறது இன்னும் பல உயிரினங்கள் இப்படியாக அழிவை கண்டுள்ளன பனிக்கரடியை கேள்விப்பட்டிருப்போம் பனிச்சிறுத்தை தெரியுமா நாம் தினமும் வசைப்பாட பயன்படுத்தும் ஒரு உயிரினம் தற்போது அழியும் நிலையில் உள்ளன என்ன தெரியுமா அடுத்த எபிசோடில் கேட்கலாம் வாங்க